இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த பெரிய வாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கும்படியான சலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இயேசு நமக்காக எத்தனை கொடுமையான பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த பாடுகள் இத்தனையாய் பல்லவிதமாய் அவர் பாடுகளை பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு ஏறி சென்றது நிமித்தமாக அவர் சொன்னார், நான் போகவில்லையானால் உங்களுக்காக தேற்றவாளன் வர முடியாது, நான் போவேனேயாகில் உங்களுக்காக நான் தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் விதமாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும். யார் யார் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறோமோ அவர்களுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அடுத்த அனுபவம் கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து புறப்பட்டு சென்று அவர் இயேசு மனிதனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சீஷர்களோடு கூட இருந்தார். அவர் அநேகரோடு அவர் கூடவே இருந்தார், கூடவே சஞ்சரித்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் போவேன் ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்கள் எல்லாரோடும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பின போது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வந்துவிட்டார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைத்தது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தன் ஜீவனை கொடுத்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால இந்த அனுபவம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறோம், துரோகியான மனுஷர்களுக்காக வரங்களை வாங்கி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து நமக்காக என்றைக்கு அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு பிதாவினிடத்திலே நமக்காக பிராயச்சித்தம் செய்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினாரோ நமக்காக பிதாவினிடத்திலே வரங்களை பெற்று தருகிறார். அது என்ன வரம்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த வரத்தை அவரோடு கூட இன்னும் டீப்பா இன்னும் ஆழமான விதத்திலே உறவாடுகிற, அவரோடு பழகுகிற, அவரோடு பேசுகிற அந்த ஆழமான உறவுக்குள்ளான அனுபவத்தை ஆவியானவர் மூலமாக இயேசு நமக்கு பெற்று தருகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் ஆவியானவர் நமக்குள்ளே பொழிந்தருளப்படுகிறார். அதற்கு முன்பு உள்ள காலங்களில், பழைய ஏற்பாட்டு காலங்களில், பரிசுத்த ஆவியானவர் வருவார், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக தன்னுடைய தாசர்களோடு அவர் இடைப்படுவார், பேசுவார், சொல்லுவார், அதன் பின்பு எழுந்தருளி போவார், அவர்களோடு கூட அவர் உறவாடுவார், அதன் பின்பு அவர் எழுந்தருளி போவார். அப்படிதான் ஆபிரகாமோடு, அப்படிதான் எலியாவோடு, அப்படிதான் பரிசுத்தவான்களோடு அவர் கிரியை நடப்பித்து வந்தார். ஆனால் இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் உடன்படிக்கைக்கு பிற்பாடு வாழ்கின்ற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி விடுகிறார். பாருங்க, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்துல தான் நம்ம பால் வாங்கி வைப்போம். அது மாதிரி இயேசுவின் இரத்தம் கழுவின நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி விடுகிறார். அப்போ இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் நடைபெற்றதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நமக்கு உள்ளே தங்குகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பெரிய மகிமையான சிலாக்கியம்! மண் பாண்டமாகிய இந்த சரீரத்திலே வெளியேற பெற்ற பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல முதன்முறையாக ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அந்த மேல் வீட்டறையிலே அக்கினிமயமான நாவுகள் இறங்கி ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் அந்நிய பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வல்லமையான, அதுவரைக்கும் கோழைகளாய் அல்லது பயந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த கதவை பூட்டி கொண்டிருந்த சீஷர்கள் இந்த அனுபவத்திற்கு பிற்பாடு
இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்படுகிற இந்த மேல்வீட்டரையின் அனுபவத்திற்கு பிற்பாடு மிகவும் தைரியமாய் பேசுகிறார்கள். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சியா இருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவை குறித்து தைரியமாய் அடிச்சு முழங்கினாங்க. பாருங்க, அதுவரைக்கும் பூட்டி அறைக்குள்ள இருந்தாங்க. இயேசு கூட உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னப்போ பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. எங்க ரோமர்கள் தன்னையும் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் சொல்லி பேதுரு பயந்து மறுதளிச்சிட்டு இருந்தாரு. எல்லா சீஷர்களும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உயிர்த்தெழுதல கூட கல்லறை கிட்டத்துல போய் பார்க்கறதற்கு ஸ்திரீகள் தான் வந்து நின்று கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயந்த நிலைமையிலிருந்து, ஒரு அவிசுவாசத்தின் நிலைமையிலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அனுபவத்திற்கு பிற்பாடு அவர்கள் மிகவும் தைரியமாய் பேச ஆரம்பித்தார்கள். பாருங்க, அவங்கள பத்தி சொல்லியிருக்கோம், அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்து இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்களாச்சே, இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ அழகா ஆண்டவருடைய மகத்துவத்தெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அவங்க படிப்பறியாதவங்க, அவங்க பேதையர்கள்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளோ அருமையா வசனத்தை எடுத்து பேசுறாங்க, விளக்கங்களை சொல்றாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இது எல்லாம் அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு பேச ஆரம்பித்தார். பாருங்க, இந்த அனுபவம் தான் இயேசுவின் இரத்தத்தினால் கிடைத்த மிகப்பெரிய உன்னதமான பாக்கியமான அனுபவம், மிகப்பெரிய சிலாக்கியம். அவர்களுக்கெல்லாம், அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் கிடைக்காத மிகவும் விலையேறப்பெற்றதொன்றை ஆண்டவர் நமக்காக வைத்திருந்தார். பாருங்க, நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்படுகிற இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் பாக்கியவான்கள். நமக்குள்ளே ஆவியானவர் வந்து தங்கி நம்முடைய மனித அறிவுக்கு கொஞ்சம்தான் தெரியும், மனிதனுடைய ஆவிக்கு கொஞ்சம்தான் தெரியும். இந்த ஆவிதான் தேவனை பற்றி அறிகிறது. இந்த சரீரம் உலகத்தோடு மாம்சத்தோடு தொடர்புடையது, உலகத்தோடு தொடர்புடையது. ஆவி தேவனோடு தொடர்புடையது. ஆத்மா இந்த ரெண்டையும் இணைக்கிறது அல்லது நிதானிக்கிறது. இப்போ இந்த மனித ஆவிக்கு கொஞ்சம்தான் தெரியும், ஆனால் இந்த ஆவியில பரிசுத்த ஆவியானவர் வந்து இணைந்து விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திற்குரியவைகளை, தேவனுக்குரியவைகளை, தேவனுடைய ரகசியங்களை நம்முடைய ஆவியிலே கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு அந்த அறிவை வெளிப்படுத்தி நம்முடைய சரீரத்திலிருந்து அதை வெளிக்காட்டுகிறார், அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். எவ்வளவு விலையேறப்பெற்ற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். இயேசுவின் இரத்தம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிற அனுபவத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. இப்பேற்பட்ட வரத்தை பெற்றவர்களாகிய நாம் இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு வெற்றியுள்ள, அநேகரை அவருடைய அன்புக்குள்ளே இழுத்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் என்பதை இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் மாறாதவர், உம்முடைய கிருபை மாறாதது. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை பற்றிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது ஆவிக்குரிய வரங்கள் எங்களிடத்திலே செயல்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள முடியும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கைக்கு உரியவைகளை, எங்கள் வாழ்க்கையில சம்பவிப்பவைகளை ஆண்டவரே நாங்கள் முன்கூட்டியே உங்கள் அறிவிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் ஆவியானவர் எங்கள் ஆவிக்குள்ளே நீங்கள் பேசுகிறதுனால, கற்றுக் கொடுக்கறதுனால நாங்க வருகிற தீமைக்கு கூட விலக்கி பாதுகாக்கப்பட முடியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. விலையேறப்பெற்ற இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நீர் எங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கொடுத்த அன்புக்காக, இந்த வரங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் தீர்க்க தரிசன வரங்களோடு கூட நான் ஊழியம் செய்யணும், அந்த வார்த்தைகளை, அந்த வார்த்தையை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் அந்த வரங்களை கட்டவிழ்க்கிறார், அந்த வரங்களை வெளிப்படுத்துகிறார். தீர்க்க தரிசன பிரசங்கம், தீர்க்க தரிசன ஜபத்தை நம்முடைய வாயிலிருந்து பேசும்படி, அநேக மக்களை அவரண்டை இழுத்துக் கொள்ளும்படி, அவர் எப்படி சிலுவையில உயர்த்தப்படும் பொழுது அநேகரை இழுத்துக் கொண்டாரோ, அதுபோல நாமும் அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அநேகரை அவரண்டை இழுத்துக் கொள்ளும்படியான கிருபைகளை நம்முடைய நாவிலே கர்த்தர் வைக்கிறார், நம்முடைய நாவிலே கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய அன்புக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த வரங்களுக்காக நன்றி. நாங்கள் உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.